ஹலோ ஃபேஸ் அவருக்கு வணக்கம். சிரிப்பாய்ந்த ஏவுகணை இஸ்ரேல் மீது மீண்டும் இஸ்பிலா அட்டாக். வடக்கு இஸ்ரேல குறிவச்சு இஸ்பிலா அமைப்பினர் 165 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பது இரு நாடுகள் இடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா நகரில் ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். ஈரான் ஆதரவுல செயல்படும் ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. இந்த அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருந்த மோதல் தற்போது போராக மாறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாகவும் லெபனானில் உள்ள இஸ்பிலா அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த இஸ்பிலா அமைப்பும் ஈரான் ஆதரவில் தான் செயல்பட்டு வருகிறது. இஸ்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது. தற்போதைய சூழல்ல ஹமாஸ் இஸ்லா அமைப்பின் தலைவரால இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் வழியா கொன்று குவித்து வருகிறது. இதனால ஈரான் இஸ்ரேலிடையே மோதல் என்பது வெடித்துள்ளது. இதற்கிடையேதான் நேற்று இஸ்லா அமைப்பினர் 165 ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள பிஸ்னா டவுனை குறி வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமா ஏவுகணை தாக்குதல அலர்ட் செய்யும் சைரன்கள் ஒலிக்க தொடங்கின. இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி அலறியபடி ஓடினர். இந்த தாக்குதல ஒரு வயது பெண் குழந்தை, 27 வயது பெண், 35 வயது ஆண் உட்பட மொத்தம் 7 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் என்பது தற்போது இஸ்ரேல் லெபனான் இடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஏனென்றால் முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பாக்கெட்டாக்கி உள்ளிட்டவை அடுத்தடுத்து வெடித்து சிதறின. இதுல ஹிஸ்புல்லா இயக்கத்தைச் சேர்ந்த 40 பேர் பலியானதோடு 3000 பேர் வரை காயமடைஞ்சாங்க. இந்த பேஜ தாக்குதலுக்கு பின்னணியில இஸ்ரேல் நாட்டின் மொசாத் என்னும் உளவு அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பு தான் தாக்கல் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியது. அதோடு பழி வாங்காம விடமாட்டோம் என ஹிஸ்புல்லா கூறியது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு பற்றி இஸ்ரேல் எந்த தகவலையும் கூறாம மௌனம் காத்து வந்தது. இதற்கிடையேதான் ட்ரம்ப் அதிபரானதோ துணிச்சலுடன் நேற்று முன்தினம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் முக்கிய விஷயத்தை கூறினார். லெபனான்ல செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது பேஜ தாக்குதல் நடத்த அனுமதி வழங்கியதாக கூறினார். முதல் முறையாக ஹிஸ்புல்லாக்களின் பேஜ தாக்குதல் நடத்தியது நாங்கள் தான் என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. நெதன்யாகுவின் இந்த ஒப்புதல் பேச்சை தொடர்ந்ததால் ஹிஸ்புல்லாக்கள் கடும் கோபமடைந்தனர். இத்தகைய சூழல்தான் அடுத்த நாளே இஸ்ரேல் மீது 165 ஏவுகணைகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாக சவுதி பட்டத்து இளவரசர் திடீர் எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு பிறந்த வானிங். போர் என்ற பெயர்ல பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்ததாகவும் உடனடியாக போரை கைவிட வேண்டும், போரை கைவிடாத வரை இஸ்ரேல் அங்கீகரிக்க போவது இல்லை என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வார்னிங் செய்துள்ளார். அதோடு ஈரான் மீதான இஸ்ரேல் குறிவைப்பதை சர்வதேச சமூகங்கள் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்புக்கு எதிராக கடந்த ஆண்டு இஸ்ரேல் போர் தொடங்கி நடத்தி வருகிறது. ஓராண்டை கடந்து போர் தொடர்ந்து வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் உள்ளது. இதனால்தான் லெபனான் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி வருகிறது. இதற்கு இஸ்ரேல் பதிலடியும் கொடுத்து வருகிறது. ஹமாஸ் மற்றும் இஸ்லா அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் கொண்டுள்ளது. இந்த ரெண்டு அமைப்புகளும் ஈரான் ஆதரவுல செயல்பட்டு வருகின்றன. இதனால ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஈரானுக்குள்ள பறந்து முக்கிய இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதனால ஹமாஸ் இஸ்ரேல் போர் என்பது லெபனான் இஸ்ரேல், இஸ்ரேல் ஈரான் மோதலாக உருமாறி நிற்கிறது. இந்த நிலையில்தான் காசா மீதான போர், லெபனான் மீதான தாக்குதல், ஈரானை குறிவச்சுள்ள செயல் உள்ளிட்டவற்றை சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அதே போல ஈரான் மீதான தாக்குதலை தடுக்க இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச சமூகங்கள் இணைய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதாவது ரியாத்தில் நேற்று முஸ்லீம் மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்களின் உச்சி மாநாடு நடந்தது. இதுல முகமது பின் சல்மான் பேசியதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை செய்து வருகிறது. காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை என்பது இனப்படுகொலை செய்யும் வகையில் உள்ளது. சகோதரர்கள் வாழும் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக செயல்பட விடாத வரை சவுதி அரேபியா இஸ்ரேல ஒருபோதும் அங்கீகரிக்காது. அதே போல லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலையும் கண்டிக்கிறோம். இது தவிர இஸ்ரேல் ஈரானை குறிவிக்கிறது. இதனை தடுத்து ஈரான் இறையாண்மையை நிலையாட்ட சர்வதேச அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையே தொடர்ந்து பிரச்சனை என்பது இருந்து வருகிறது. இரு நாடுகள் இடையே நெருக்கமான உறவு என்பது இருந்ததில்லை. இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன இடையான மோதலும் ஒரு காரணமாகும். காசா மீதான போர் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க சவுதி அரேபியா அமெரிக்கா இடையே நல்ல உறவு தொடர்ந்து வருகிறது. இரு நாடுகளும் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. அதே போல அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நெருங்கிய உறவு உள்ளது. இதனால சவுதி அரேபியா இஸ்ரேலை நட்பாக்க அமெரிக்கா முயன்றது. 2020-2021 காலகட்டத்தில் அமெரிக்கா இதற்கான ஸ்டெப்புகளை மேற்கொண்டது. இரு நாடுகள் இடையே நல்ல உறவை கொண்டு வர முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் முயன்றனர். இதனால விரைவிலே இரு நாடுகளிடையே சுமூக உறவு ஏற்படும் என்று நினைக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே மோதல் உருவாகி போர் தொடங்கியதால இந்த ஒப்பந்தம் கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு இஸ்ரேல் போர் நடவடிக்கையை தொடர்ந்து சவுதி அரேபியா கணித்து வருகிறது. அது மட்டுமன்றி இஸ்ரேல் போர் நடவடிக்கையை கைவிட்டால் மட்டுமே நாங்கள் அங்கீகரிப்போம் என்று சவுதி அரேபியா தொடர்ந்து கூறி வருகிறது. அதனை மீண்டும் ஒருமுறை சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நேற்று உறுதி செய்திருக்கார். அதே நேரம் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் கூறி இஸ்ரேல் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் பகீர் அதிர்ச்சி அடையும் மத்திய கிழக்கு. இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இஸ்ரேல் காட்ஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில அவர் ஆரம்பத்திலேயே அதிரடியை காட்டிருக்கார். இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய அவர் ஈரான் நாட்டின் அணு ஆயுதங்கள் குறித்து கூறியிருக்கும் கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுது. மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவது அனைவருக்கும் தெரியும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு யாரும் எதிர்பார்க்காத வகையில இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ராணுவ நடவடிக்கை அவர் சரியாக கையாளுகிறார்
என்ற நம்பிக்கை இருந்து விட்டதாக கூறி இஸ்ரேல் பிரதமர் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார். இஸ்ரேல் காட்ஸ் என்பவர் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதற்கிடையேதான் புதிதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் காட் ஆரம்பத்திலேயே ஈரான் தொடர்பாக சில அதிரடி கருத்துக்களை குறிப்பிட்டிருக்காரு. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக சூழல இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. இஸ்ரேல் ராணுவத்தின் டாப் அதிகாரிகளுடன் மீட்டிங் நடத்திய அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. இன்று எனது முதல் சந்திப்புல ராணுவ ஜெனரல் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து பேசின. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக ஆபத்தில் இருக்கிறது. இதன் மூலம் எங்களின் மிக முக்கியமான இலக்க அதாவது இஸ்ரேல் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை அகற்றும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். அணு ஆயுதம் இருக்கா? ஈரான் இப்போது வர ஒரு அணு ஆயுத நாடு இல்லை. ஆனா கடந்த பல ஆண்டுகளாகவே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது. இருப்பினும் ஈரான் இதை தொடர்ந்து மறுத்தே வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானிடம் தற்போது அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் அது அதிகபட்சம் சில ஆண்டுகளில் அணு ஆயுதங்களை உருவாக்கும் ஆபத்து இருப்பதாக வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். அதற்காகவே அவர்கள் தெரிவிக்கப்பட்ட யுரேனியத்தை அதிகம் உற்பத்தி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒபாமா அதிபராக இருந்த காலத்தில் மேற்குலக நாடுகளுடன் ஈரான் அணுசக்தி சார்ந்து முக்கிய ஒப்பந்தத்தை போட்டிருந்தது. தனது அணுசக்தி நிலையங்களை மின்சார தேவைக்கு மட்டுமே ஈரான் பயன்படுத்துவதை இது உறுதி செய்வதாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் அதிபராக தேர்வான பிறகு 2018 ஆண்டுல அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது. அதன் பின்னரே ஈரான் அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிக அளவு உற்பத்தி செய்ய தொடங்கியதாகவும் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மின்சார தேவைக்கு 3-5% வரையிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதும். ஆனால் இப்போது ஈரானிடம் 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. அணுகுண்டு உற்பத்திக்கு தேவையான 90% செறிவூட்டல அடையவே ஈரான் முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இஸ்ரேலுக்கும் ஈரான் நாட்டுக்கும் இடையே இப்போது மிகவும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொன்றதை தொடர்ந்து அதற்காக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக கடந்த மாதம் இறுதியில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்கல் நடத்தியது. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கல் நடத்துவதால் அங்கு போர் நிலவும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடிச்சா அது நிச்சயம் சர்வதேச அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால உலக நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருது. அதே போல ஈரானை கவனித்து வருகிறோம். ட்ரம்புடன் 3 போனில் பேசிய நேதன்யாகு. நடந்தது என்ன? அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்பிடம் கடந்த சில நாட்களில் 3 பேசியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் உச்சத்தில் இருக்க சூழலில் இஸ்ரேல் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் 3 பேசியிருக்கிறேன். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியை இன்னும் வலிமையாக இணைப்பது குறித்து பேசினோம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஈரான் அச்சுறுத்தல ஒவ்வொரு அம்சத்தையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறோம் என்று ட்ரம்புடனான உரையாடல் குறித்து பேசியுள்ளார் நேதன்யாகு. மேலும் நேதன்யாகு அமைதியை நிலைநாட்டுவதற்கு இஸ்ரேல் முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாகவும் கூறியிருக்கார். ஈரானுடனான போர்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் நடந்து முடிந்த அமெரிக்க தேர்தல் உலக அரசியலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. டொனால்டு ட்ரம்பின் வெற்றி இஸ்ரேல் பிரதமருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருந்திருக்கும். ட்ரம்ப் கடந்த முறை ஆட்சி செய்த போது ஜெருசலேம்ல அமெரிக்க தூதரகத்தை அமைச்சார். அதே போல ஹிஸ்புல்லாவின் பிரம்மாண்ட சுரங்கம் இஸ்ரேலினால் அழிப்பு. லெபனான் செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த மாதம் முதல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. ஹிஸ்புல்லாவின் பல சுரங்க பாதைகளை கண்டுபிடித்து இஸ்ரேல் ராணுவம் அழித்து வருகிறது. இந்த நிலையில் தான் கல்லறி தோட்டத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அமைத்த பிரம்மாண்ட சுரங்கத்தை இஸ்ரேல் அழித்துள்ளது. இதற்குள் கட்டுப்பாட்டு அறைகள், தூங்கும் வசதி கொண்ட அறைகள் இருந்தது. மேலும் அந்த சுரங்கத்துக்குள்ள ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது என இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்கு. அதே போல 4 கடந்த இஸ்ரேலின் இன அழிப்பு போர் கொன்று குவிக்கப்படும் பாலஸ்தீன மக்கள். கடந்த 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் மீதான எதிர்த்தாக்குதல் என்ற பெயர்ல யூத இனவெறி இஸ்ரேலானது காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீதான இன அழிப்பு போர தொடங்கியது. இந்த இனப்படுகொலையானது 4 மேலாக தொடர்ந்து நம் கண்முனையே பலாயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த 4 இனவெறி இஸ்ரேலால நடத்தப்பட்ட 3,789 மேற்பட்ட தாக்குதலில் 17,835 குழந்தைகள், 11,891 பெண்கள் உட்பட 43,552 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டனர். 100,000 அதிகமான மக்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். 10,000 அதிகமானோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். அதிலும் காசா அரசாங்க ஊடக அலுவலகத்தின் புள்ளிவிவரப்படி 1,554 மருத்துவ பணியாளர்கள் மற்றும் 85 சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை 188 உயர்ந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் உள்ள உழைக்கும் மக்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். ஆனாலும் நீளம், கடல் மற்றும் வான்வழி என காசா முழுவதும் இனவெறி இஸ்ரேலின் கொலவெறி தாக்குதலும் குண்டு வீச்சுகளும் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை 401 எட்டிய நிலையில இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீச்சு தாக்குதல தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 24 இஸ்ரேலின் ராணுவம் நடத்திய 3 படுகொலை தாக்குதல 51 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 164 படுகாயம் அடைந்திருக்காங்க. வடகாசாவில் பல்வேறு குடியிருப்பு கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. காசாவின் ஜபாலியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் தொடுத்த வான்வழி தாக்குதல 13 குழந்தைகள் உட்பட 33 பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர்.